हेलो एवरी वन वेलकम टू वीआईपी प्री स्कूल इन तमिल इनकी इंदे वीडियो ले नम्मा पाका पोरा चैप्टर मैथ्स अदावद क्लास सिक्स मैथ्स ले 12th चैप्टर रेशियो एंड प्रोपोर्शन इदिले रेशियो पत्ती नम्मा ऑलरेडी ओरु वीडियो ले पात्रुकोम इंदे वीडियो ले नम्मा प्रोपोर्शन पत्ती पाका पोरोम सो प्रोपोर्शन पत्ती पाक्रदुक्कु मुन्नले नम्मा रेशियो पत्ती ओरु चिन्ना इंट्रोडक्शन नान वंदु कोडुत्तुरेन उंगलुक्कु இப்போ ரேஷியோ அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெண்டு திங்ஸை வந்து கம்பேர் பண்றது இல்லாட்டி வீட்ல குழந்தைங்களோட ஏஜ் இருந்துச்சுனா அந்த ஏஜ் வந்து கம்பேர் பண்றது இப்போ இவங்களை விட அவங்க எவ்வளவு பெரியவங்க அப்படினு கம்பேர் பண்றது இப்போ நம்ம கடையில போய் வந்து திங்ஸ் வாங்குறோம் books வாங்குறோம் pens வாங்குறோம் சோ அதுக்கு வந்து இப்ப 10 ரூபாய்க்கு நம்ம 10 ரூபாய் கொடுத்தோம்னா அந்த 10 ரூபாய்க்கு எத்தனை pencil தருவாங்க எவ்வளவு பேனா தருவாங்க இதுதான் வந்து அந்த அந்த அமௌண்ட்க்கு நமக்கு எவ்வளவு books கிடைக்கும் அதுதான் வந்து ரேஷியோ ரெண்டு பொருளை நம்ம கம்பேர் பண்றோம் அதாவது அமௌண்ட் ப்ளஸ் books இப்போ 10 ரூபாய்க்கு வந்து ஒரு பென் வந்து கிடைக்குதுனா அப்ப 10 ரூபீஸ்க்கு ஒரு பென் அது வந்து ரேஷியோ இப்போ 10 ரூபீஸ்க்கு 5 பென்சில் அப்படினா 5/10ன்றது வந்து நமக்கு ரேஷியோ சோ இதுதான் வந்து நமக்கு ரேஷியோ இப்போ books வாங்குறோம் 500 க்கு books வாங்குறோம் ஒரு bookோட ரேட் வந்து 500 னா 500/1 அப்படின்றதா அதோட ரேஷியோ இப்போ வந்து இந்த சாப்டர்ல நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ப்ரோபோர்ஷன் ப்ரோபோர்ஷன் அப்படினா என்னன்னா இப்போ ரெண்டு ரேஷியோ இருக்கு ரெண்டு ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்கா அதாவது இப்போ வந்து books க்கான ஒரு ரேஷியோ இருக்கு இந்த சைடு நம்ம ஏஜோட ரேஷியோ கம்பேர் பண்றோம் இது ரெண்டு ரேஷியோமே ஈக்குவலா இருக்கா அப்படின்றது அதாவது இந்த சைடு இருக்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்க வேல்யூ வந்து 1 இருக்கா அப்படின்றது பார்க்கிறதுக்கு நம்ம ஈக்குவல் டு சிம்பல் போடுவோம்ல சோ அந்த மாதிரி ஈக்குவலா இருக்கா அப்படின்றத பார்க்கறதா வந்து இந்த ப்ரோபோர்ஷன் இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இத சொல்லி தரேன் பாருங்க இப்போ இதுல என்ன கொடுத்திருக்க பாருங்க ராஜு went to the market to purchase tomato ராஜு வந்து மார்க்கெட் போறா tomato purchase பண்ண One shopkeeper tells him that the cost of tomato is 40 rupees 5 kg. ஒரு கடையில் என்ன சொல்றாங்க 40 ரூபாய்க்கு 5 kg தராங்க. Another shopkeeper gives the cost of 6 kg 40 rupees. 6 kg எவ்வளவு 40 rupees. இப்போ இது வந்து ரேஷியோ. 40 ரூபாய்க்கு 5 kg அப்படின்றது இது ஒரு ரேஷியோ. இது வந்து பாருங்க 6 kg 42 ரூபா அப்படின்றது இது ஒரு ரேஷியோ இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவும் ஒண்ணா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதா ப்ரோபோர்ஷன் ப்ரோபோர்ஷன் இப்போ பாருங்க இப்போ 40 kg 5 ரூபீஸ் அப்ப 40/5 நம்ம என்ன எழுதணும் 40/5 சோ ஃபர்ஸ்ட் இது வந்து நமக்கு 40/5 அடுத்த ரேஷியோ பாருங்க 6 kg அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் உள்ளது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் ரூபீஸ் ரூபீஸ் பை kg இதுல ரூபீஸ் 40 ரூபாய் 5 kg போட்டாச்சு அதே போல தான் நம்ம இதையும் எழுதணும் ரூபீஸ் வந்து 42 6 kg அப்ப என்ன நம்ம எழுதணும் 42/6 அப்படிங்கறதை எழுதணும் சோ ஈக்குவல் டு 42/6 இது வந்து ரெண்டு ரேஷியோ இந்த ரெண்டு ரேஷியோ நமக்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறதை செக் பண்ணோம் இப்போ இதவே நம்ம வந்து கேன்சல் பண்ணுவோம் 5 1 6 8 5 42 6 7 6 42 8 1 8 1 8 1 7 1 சோ இது வந்து ஈக்குவலா கிடையாது இது வந்து நாட் இது வந்து ப்ரோபோர்ஷன் இல்ல அப்படிங்க இது வந்து பாருங்க இப்போ ப்ரோபோர்ஷன் வந்து நம்ம எந்த சிம்பல் போடுவோம் அப்படினா இந்த மாதிரி 4 டாட்ஸ் வைக்கணும் இதுதான் வந்து இந்த ரெண்டு டாட் வந்து நம்ம ரேஷியோக்கு இந்த ஒரு சைடு இருக்க ரெண்டு டாட் வந்து நம்ம ரேஷியோ கொடுப்போம் இதே இது 4 டாட் இந்த மாதிரி வச்சோம்னா அது வந்து ஈக்குவல் டு மாதிரி இப்போ நம்ம ஈக்குவல் டு போறோம்ல மேக்ஸ் பண்ணும்போது ஈக்குவல் போறோம்ல ஈக்குவல்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ வந்து சேம் னு அர்த்தம் அதேதான் அதே மீனிங் தான் இந்த 4 டாட்க்கு இது வந்து ப்ரோபோர்ஷன்க்குள்ள டாட் இப்போ another example பாருங்க ராஜு purchased 3 pens for 50 அப்ப 3 பேனா வந்து 15 ரூபாய்க்கு வாங்குறா அப்ப நம்ம இத எப்படி எழுதணும் 3/15 சோ 3/3 பேனா சோ 3 pen சோ 3/15 அதாவது இதோட ரேஷியோ என்ன 3 is to 15 இதான் இதோட ரேஷியோ நம்ம இத வந்து எப்படி எழுதணும் 3/15 அடுத்த ரேஷியோ நமக்கு என்னது 10 pens for 50 rupees இது வந்து 3 பேனா 15 ரூபாய்க்கு இது வந்து 10 பேனா 50 ரூபாய்க்கு சோ இத வந்து நம்ம எப்படி எழுதணும் 10/50 இப்போ இத வந்து நீங்க சாரி
10 by 50 இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் இப்போ கேன்சல் பண்ணுங்க நமக்கு சோ 3 1 ஜா 3 5 3 ஜா 50 அதே போல 10 1 ஜா 10 5 10 ஜா 50 அப்போ இதைய பாருங்க 1 by 5 1 by 5 வருதா சோ இது வந்து நமக்கு ப்ரோபோஷன்ல இருக்கு சோ இது வந்து நமக்கு எஸ் திஸ் இஸ் ப்ரோபோஷன் இந்த ரேஷியோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ரேஷியோ இல்லை ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ரேஷியோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்றத காட்டுறது தான் நம்மளுக்கு ப்ரப்போர்ஷன் இப்போ அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அதில் வந்து இப்போ நம்ம பனானா வாங்குறோம்னு வைங்க ஸோ 3 டசன் பனானா 180 ரூபாய்க்கு தராங்க இது வந்து ஒரு ரேஷியோ இதே ரேஷியோ இன்னொரு ரேஷியோ வந்து என்னது இப்போ 5 கேஜி ஆப்பிள் வாங்குகிறோம் அது எவ்வளவு 500 ருபீஸ்க்கு சொல்கிறாங்க இது வந்து 3 டசன் பனானா 180 ரூபாய்க்கு தராங்க 5 கேஜி ஆப்பிள் 500க்கு தராங்க இது ஒரு ரேஷியோ இது ஒரு ரேஷியோ இது ரெண்டுமே ப்ரொப்போர்ஷனில் இருக்கா அப்படின்றது இதோட சம் நம்மளுக்கு எப்படி வரும்னு பாருங்கள் 180:3 இந்த 4 இது வந்து ஈக்குவல் ரேஷியோ அதாவது ப்ரப்போர்ஷனுக்கு 500:5 ஸோ கோலன் 5 இதான் இப்படி தான் நம்மளுக்கு சம் கொடுப்பாங்க அப்போ நம்ம என்ன எழுதணும் 180/3 ஈக்குவல் டு 500/5 இதை நம்ம எழுதணும் இப்போ இது வந்து ஈக்குவலாக இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது டிவைட் பண்ணுங்கள் 3 1 3 6 3 18 ஸோ 0 இங்கே என்ன வரும் நம்மளுக்கு 60/1 இங்கே என்ன வரும் 5 1 5 ஸோ 5 1 5 இங்கே என்ன வரும் நம்மளுக்கு 100 ஸோ இங்கே என்ன வரும் 100/1 இப்போ நம்மளுக்கு இது ரெண்டுலேயுமே பாருங்கள் இங்கே என்ன இந்த ரேஷியோவுக்கு நம்மளுக்கு என்ன வந்தது 60 வந்தது 60/1 60 = 100 கிடையாது ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு இந்த ரெண்டுமே வந்து ப்ரப்போர்ஷன் கிடையாது இப்போ இதே சம் பாருங்கள் 180 ருபீஸ்க்கு நம்ம 3 டசன் பனானா வாங்குகிறோம் இது ஒரு ரேஷியோ இதே இது இந்த 5 கேஜி ஆப்பிள் நம்மளுக்கு 300 ரூபாய்க்கு கிடைக்குது இந்த 5 கேஜி ஆப்பிள் 300 ரூபாய்க்கு கிடைக்குது இப்போ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் நம்ம 180/3 ஈக்குவல் டு 300/5 ஸோ 300/5 இது என்ன வரும் நம்மளுக்கு 3 1 3 6 3 18 60 வரும் நம்மளுக்கு ஓகே ஈக்குவல் டு 5 1 5 6 5 30 அண்ட் 0 60 இங்கே என்ன வரும் 60 ஸோ 60 = 60 என்ன வரும் நம்மளுக்கு இது வந்து ப்ரப்போர்ஷனில் இருக்குது இது ரெண்டுமே வந்து ப்ரப்போர்ஷன் ஸோ இதுதான் வந்து ப்ரப்போர்ஷனுக்கான மெத்தடு இப்போ இதையே வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னால் இதில் பாருங்கள் பேஜ் நம்பர் 254 பாருங்கள் நம்மளுக்கு இஃப் டூ ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல் வி சே தட் தே ஆர் இன் ப்ரப்போர்ஷன் ரெண்டு ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா வி சே தட் தேர் ஆர் இன் ப்ரப்போர்ஷன் ஸோ அண்ட் யூஸ் த சிம்பிள் பாருங்கள் ப்ரப்போர்ஷனாக இருந்தால் நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் ப்ரப்போர்ஷனுக்கான சிம்பிள் வந்து இது தான் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவேட் த டூ ரேஷியோஸ் ரெண்டு ரேஷியோஸை வந்து ஈக்குவேட் பண்ணுறது தான் இந்த சிம்பிள் இது வந்து எதோட சிம்பிள் ப்ரப்போர்ஷனோட சிம்பிள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பாருங்கள் ஃபார் த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வி கேன் சே 3, 10, 15, 50 ஆர் இன் ப்ரப்போர்ஷன் இது எல்லாமே இப்போ 4 நம்பர் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை எப்படி எழுதணும் நம்மளுக்கு 3, 10, 15, 50 இதை நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்கள் 3, 10, 15, 50 ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் வந்து ஒரு ரேஷியோ இந்த நெக்ஸ்ட்டு ரெண்டு நம்பர் வந்து ஒரு ரேஷியோ அப்போ நம்ம எப்படி எழுதணும் 3:10 அதுக்கடுத்து நம்ம ப்ரப்போர்ஷனுக்கான சிம்பிள் அதுக்கடுத்து 15:50 ஸோ கோலன் 50 இப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது 3 by 10 ஸோ ஈக்குவல் டு 15 by 50 இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் கேன்சல் பண்ணணும் இது வந்து கேன்சல் ஆகாது இதுதான் இருக்கிறதுலேயே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஏன்னா 3 டேபிளால் நம்ம கேன்சல் பண்ண முடியாது பட் இதை கேன்சல் பண்ணலாம் ஸோ இந்த சைடு 3 by 10 நம்ம அப்படியே எழுதிக்கலாம் இங்கே என்ன இருக்குது 5 டிவைட் ஆகுமா ஸோ 3 5 15 10 5 5 1 5 10 5 50 ஸோ இங்கே என்ன வருது நம்மளுக்கு 3/10 ஸோ தி ஈக்குவேஷன்ஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷன் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு ரேஷியோவும் ப்ரப்போர்ஷன் த இது ஃபஸ்ட்டு ரேஷியோ இது செகண்ட் ரேஷியோ த டூ ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷன் இது வந்து ப்ரப்போர்ஷனில் இருக்குது அப்படின்னு எழுதிடலாம் இப்போ அனதர் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள் செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள் 2, 4, 180, 360 இந்த 4 நம்பர் கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க
2, 4, 180, 360. இது வந்து 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ரேஷியோஸில் இருக்குது. இந்த ரெண்டு ரேஷியோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஒரு ரேஷியோ, அடுத்த 2 நம்பர் ஒரு ரேஷியோ, 4 நம்பர் கண்டினியூஸாக கொடுத்தா இதுதான். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு செம்மாக எழுதுறதா இருந்தால் எப்படி வரும் அதையும் நம்ம டைரெக்டாக பண்ணிடலாம். பட் செம்மில் இந்த மாதிரி வரும்போது எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து 12.2 வந்து இந்த எக்ஸசைஸாக வரும். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க, செகண்ட் சம்ஸ் வந்து இந்த மாதிரி ரேஷியோவில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே நம்ம கற்றுக்கிறது நல்லது. ஸோ அதுக்கடுத்து ப்ரப்போர்ஷன், ரெண்டு இது ஃபஸ்ட்டு ரேஷியோ போட்டாச்சு, அதுக்கடுத்து நம்மளுக்கே ப்ரப்போர்ஷன் சிம்பல், அதாவது ஈக்குவல் டு சிம்பல், 180:360. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2 by 4 = 180/360. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ப்ராசஸ் இது ரெண்டத்தையும் டிவைட் பண்ணணும். 2 ones are 2, 2 twos are 4. இதுக்கு என்ன வருது, 1/2. இங்கே என்ன வரும் நம்மளுக்கு பாருங்கள், 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. 18 ones are 8, 18 twos are 36. 180 டபுள் தானே 360. ஸோ நம்மளுக்கு கேன்சல் பண்ணும்போது ஒரு 180 180, ரெண்டு 180 என்ன வரும், 360. அப்போ என்ன வரும், 1/2. ஸோ இந்த டூ ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷன், 1/2, 1/2. ரெண்டு ரேஷியோமே வந்து என்னது, ப்ரப்போர்ஷன். இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம், இது வந்து அதோட பெரிய நம்பர், அவ்வளோதான். இது ஃப்ராக்ஷன் தான், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தான். ஸோ நம்ம அந்த ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்க ஃப்ராக்ஷனாக அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் இதில் இருக்க சிம்பிள் மெத்தடு. அடுத்தது பாருங்கள், இது வந்து நம்ம சிம்பிள் வெறும் நம்ம கிராம்ஸு, கேஜி, ஏஜ் மட்டும் இல்லை, எல்லா இதுலேயுமே பார்க்கலாம். நம்ம இப்போ இது இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், எ மேன் ட்ராவல்ஸ் 35 kilometers in 2 hours. இதுவும் ரேஷியோ தான். 2 hours வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 35 kilometers போகிறாங்க. இது வந்து ஒரு ரேஷியோ. இதை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்க, 70 kilometers 4 hours போகிறாங்க. இது ரெண்டையும் இப்போ வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இது ரெண்டும் நம்ம ப்ரொபோஷனில் இருக்கா அப்படின்னு இப்போ நம்ம வந்து பேஜ் நம்பர் 254 இருக்க தான் பார்த்துட்ருக்கோம், புக்ஸில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ். ஏ மேன் ட்ராவல்ஸ் 35 kilometers 2 hours. இது ரெண்டும் இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரேஷியோ என்னது, 35:2. 35:2. ஸோ 2 hours 35 kilometers. அதுக்கடுத்து நம்மளுக்கு எதை ப்ரப்போர்ஷன் பார்க்கணும், ப்ரப்போர்ஷன் சிம்பிள் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குது நம்மளுக்கு, 70 kilometers 4 hours. ஸோ ஃபஸ்ட்டு 70 kilometers 4 hours. இங்கே இங்கே நம்ம வந்து இந்த இடத்துல அவரை வந்து செகண்ட் நம்பராக போட்டிருக்கோம். ஸோ செகண்ட் நம்பராக தான் இங்கேயும் அவர் வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எதை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்ம ரேஷியோ எழுதுறது இருக்குது. ஸோ ரேஷியோவில் ரேஷியோ வீடியோவில் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கேர்ள்ஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸை வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸை வந்து ஃபஸ்ட்டு எழுதணும், நம்பர் ஆஃப் பாய்ஸை வந்து செகண்ட் எழுதணும். அதே போல் தான் இது வந்து கிலோமீட்டரை வந்து நம்ம அவர் கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ கிலோமீட்டரை ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கடுத்து அவர் போடணும். அதே போல் கிலோமீட்டரை அவர் கூட அவர்ஸ் கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ அது கூட, ஸோ ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர், செகண்ட் ஹவர் செகண்ட் ஹவர். ஸோ இதை எப்படி நம்ம போடலாம், 35/2 கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க, 70/4. இது ரெண்டும் நம்மளுக்கு இப்போ ப்ரொபோஷனில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு 2 tables தான் இருக்குது. ஸோ 2 tables 35 வந்து டிவைட் ஆகாது. இதுதான் இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதை நம்ம கேன்சல் பண்ணுவோம். இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், இதை 2 tables போடலாமா. ஸோ 2 twos are 4. இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, 3 twos are 6, ரிமைனிங் 1 வரும். ஸோ 5 twos are 10. இதில் என்ன வரும், இப்போ 35/2 = 35/2. ஸோ த ரேஷியோஸ் ஆர் இன் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன், த ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷன், த டூ ரேஷியோஸ். இப்போ அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள், புக்ஸில் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 kg apples 180 rupees, காஸ்ட் ஆஃப் 2 kg apples 180 rupees. ஸோ 2 kg வந்து 180 கூட கம்பேர் பண்ணாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2:180 வரும். 5 kg வாட்டர் மெலன் 45 rupees. இப்போ இது ரெண்டுக்கும் வந்து நம்மளுக்கு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். 2 kg 180. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 180. ஸோ 2 180, அதுக்கடுத்து நம்மளுக்கு ப்ரப்போர்ஷன் சிம்பிள், தென் என்ன வரும் நம்மளுக்கு, 5 kg 45 rupees. ஸோ 5:45. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2 by 180 = 5 by 45. இதை 2 tables டிவைட் பண்ணுங்கள், 2 ones are 2, 9 twos are 18, ஆர் 190 வரும். ஸோ இதில் வந்து 5 ones are 5, ஸோ 9 fives are 45.
பட் இதில் பாருங்கள் நம்மளுக்கு 1/90 வருது நம்மளுக்கு 1/90 1/90 இதில் 1/9 ஸோ 1/90 1/9 இது எப்படி வரும் நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவல் ப்ரப்போர்ஷனா கிடையாது த டூ ரேஷியோஸ் ஆர் நாட் இன் ப்ரப்போர்ஷன் ப்ரப்போர்ஷன் இல்லை ஸோ ரெண்டு ரேஷியோவும் வந்து நம்மளுக்கு ப்ரப்போர்ஷன் இல்லை ஸோ த டூ ரேஷியோஸ் ஆர் நாட் இன் ப்ரப்போர்ஷன் இப்போ வாங்க இப்போ பேஜ் நம்பர் 254 ஃபுல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இதில் இருக்க சம்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன் பாருங்க 254 இப்போ 255ல நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் 8, 9, 10 அது மூணையும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஆர் த ரேஷியோஸ் 25 கிராம் 30 கிராம் இது வந்து ஒரு ரேஷியோ 40 kg and 48 kg இது வந்து ப்ரொபோர்ஷனில் இருக்கா இது வந்து திங்ஸை கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை கிராம்ஸ் இது 2 கிராம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 25 கிராம் 30 கிராம் 40 kg 48 kg இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம் 25/30 ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 25/30 ஈக்குவல் டு 40/48 இப்படி தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும் இப்போ இதை வந்து நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம் 5 டேபிளால் 5 5s are 25, 6 5s are 30 ஸோ இங்கே என்ன வரும் நம்மளுக்கு 5/6 இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு 40 ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் நம்ம 4 டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ 4 1s are 4 0 10 4s are 40 இதில் என்ன வரும் நம்மளுக்கு 4 1s are 4 4 2s are 8 இப்போ 10/12 இது அகெயின் நம்ம வந்து இது பண்ணலாமா ஸோ 5 2s are 10 6 2s are 12 ஸோ நம்மளுக்கு என்ன வருது 5/6 ஸோ த ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷன் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு என்னது ப்ரப்போர்ஷன் பாருங்கள் அதே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 25 வந்து 30 கம்பேர் பண்ணாமல் 25/30 5:6 டிவைட் பண்ணும்போது என்ன வரும் இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 5:6 வரும் அதுக்கடுத்து 40/48 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள் 5:6 ஸோ இந்த ரேஷியோ ரெண்டுமே ஈக்குவல் நம்பராக ஸோ தேர் இன் ப்ரப்போர்ஷன் தேர்ஃபோர் த ரேஷியோஸ் 25 கிராம் 30 கிராம் and 40 kg and 48 kg ஆர் இன் ப்ரப்போர்ஷன் இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா நம்மளுக்கு இந்த மாதிரி கோலன் வச்சும் கொடுப்பாங்க அப்படி அதர்வைஸ் இந்த மாதிரி கோலன் வச்சு கொடுப்பாங்க அதர்வைஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்பர் கொடுப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஒரு ரேஷியோ அடுத்த 2 நம்பர் ஒரு ரேஷியோ 30 40 45 60 நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷம் என்னது 30 40 45 60 கண்டினியூஸாக ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு 2 ஒரு ரேஷியோ இது 2 ஒரு ரேஷியோ இது 2 வந்து ப்ரப்போர்ஷனாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் 4 கோலன்னு வச்சுக்கணும் அப்போ என்ன வரும் 30/40 = 45/60 நீங்கள் புக்கில் இருக்க மாதிரி ரெண்டையும் தனித்தனியாக பண்ணி தான் போடணும்னு அவசியம் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் போட்டு கம்பேர் பண்ணிங்கனாவே ஓகே இந்த மாதிரியே நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம் அதில் புக்கில் இருக்க மாதிரி இங்கே பாருங்கள் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு தனியாக இதை பண்ணிட்டாங்க இதை தனியாக பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் இது ரெண்டையும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கொஞ்சம் குறையும் 1 mark 2 markலாம் வரும்போது நம்ம உடனே வந்து ஆன்சர் பண்ண தான் பார்க்கணும் இந்த மாதிரி ரொம்ப கண்டினியூஸாக இழுத்துட்டு நம்ம எழுதிட்டு இருக்கக்கூடாது லைன் பை லைனு ஸோ ஷார்ட் ஃபார்மில் நம்ம கரெக்டான ஆன்சரை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஸோ 0 0 கேன்சல் பண்ணிக்கோங்க என்ன வரும் நம்மளுக்கு 3/4 ஸோ இதில் வந்து என்ன வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம 5 டிவைட் பண்ணலாம் ஸோ 9 5s are 45 இதில் வந்து என்ன வரும் 5 1s are 5 ரிமைனிங் 2 5s are 10 ஸோ இப்போ இதை வந்து பாருங்கள் 9 3 3s are 9 4 3s are 12 3 இப்போ என்ன வருது நம்மளுக்கு 3/4 = 3/4 ஸோ த ரேஷியோஸ் த டூ ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷன் த டூ ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷன் பாருங்கள் அதே தான் கொடுத்துருக்காங்க 30 40 ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்காங்களா ஸோ 30/40 3:4 வந்துருச்சு நம்மளுக்கு அதுக்கடுத்த இது என்னது 45 to 60 ஸோ ஃபஸ்ட் டைம் கேன்சல் பண்ணுங்கள் 30/40 கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 3:4 வரும் செகண்ட் இல்லை 45/60 ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் 3:4 ஸோ இதோட ரேஷியோ 3:4 இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 3:4 இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ப்ரப்போர்ஷனில் இருக்குது அதுக்கடுத்த ரேஷியோ பாருங்கள் நம்மளுக்கு வந்து டூ த ரேஷியோஸ் 15 cm to 2 m 15 cm வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க 2 கம்பேர் பண்ணாங்க அண்ட் 10 seconds to 3 minutes 10 seconds to 3 minutes ஃபார்ம் ஏ ப்ரப்போர்ஷன் இது வந்து ப்ரப்போர்ஷனில் ஃபார்ம் ஆகுதா அப்படின்றது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இப்போது இந்த சம்மில் பாருங்கள் நம்மளுக்கு 15 cm
2 மீட்டர். அதாவது நம்ம ப்ரப்போர்ஷன் ரேஷியோவை பொறுத்த அளவுக்கு நீங்கள் மெயினாக இன்னொரு திங்ஸ் கவனிக்க வேண்டியது, அதோட யூனிட் ரெண்டுமே சேமாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு வெறும் நம்பராக வந்துட்டால் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இப்போ 15, 2, 10, 3 அந்த மாதிரி வெறும் நம்பர் மட்டும் வந்துட்டால் நம்ம கீழே நம்ம ஃப்ராக்ஷனில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக டிவைட் பண்ணிடலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மாதிரி நம்மளுக்கு யூனிட் பாருங்கள், இதில் சென்டிமீட்டர் இருக்குது, இதில் மீட்டர் இருக்குது. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ரேஷியோ வந்து ஒரே யூனிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. இதில் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே வந்து மீட்டரை வந்து என்ன பண்ணணும், நம்ம சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. அது ஒன்று வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போ 15 சென்டிமீட்டர், அப்போ 1 மீட்டருக்கு நம்மளுக்கு எவ்வளவு, 100 மீட்டர். ஸோ 2 மீட்டர்னால் 200 மீட்டர். ஸோ 15:2, ஸோ 15/200 மீட்டர் என்ன வரும் பாருங்கள், 15 சென்டிமீட்டர். 2 மீட்டருக்கு 200 சென்டிமீட்டர், ஓகே, ஈக்குவல். அதுக்கடுத்து என்ன வந்திருக்கு, 10 செகண்டு, இங்கே மினிட்ஸ், இங்கே 10 செகண்ட்ஸில் இருக்கா. அப்போ 3 நிமிஷம், 3 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு, 60 செகண்டு. அப்போ 3 நிமிஷத்துக்கு 3 மல்டிப்ளை பண்ணிடுங்க, என்ன வரும் நம்மளுக்கு, 180. ஸோ 10/180. இப்போ இது ரெண்டுமே செகண்ட்ஸில் இருக்குது, இது ரெண்டுமே செகண்ட்ஸில் இருக்குது, இது ரெண்டுமே நம்மளுக்கு சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ இதை டிவைட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. இது வந்து 5 டேபிளால் பண்ணுங்கள், 3 5 15, 4 5 20. இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, 3:4. இதோட ரேஷியோ என்னது, 3/40. இங்கே என்ன வருது நம்மளுக்கு, 0 0 கேன்சல் பண்ணிடுங்க, என்ன வரும் நம்மளுக்கு, 1/18. ஸோ த ரேஷியோஸ் ஆர் நாட் இன் ப்ரப்போர்ஷன், இது ரெண்டுமே நம்மளுக்கு ப்ரப்போர்ஷனில் இல்லை. இதில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது அந்த யூனிட்டு தான். யூனிட்டு ஒரு வேளை நீங்கள் வந்து யூனிட்டை இது யூனிட்டை நீங்கள் கவனிக்காமல் போட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்மை வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதே சம்மு, இந்த சம்மையே நான் வந்து இந்த 2 நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், சேஞ்ச் பண்ணி இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். டூ த ரேஷியோஸ் 15 சென்டிமீட்டர் to 3 மீட்டர். 15 சென்டிமீட்டர், அந்த 2 மீட்டரை நான் என்ன பண்ணிட்டேன், 3 மீட்டராக மாற்றிருக்கேன். அண்ட் 10 செகண்ட் to 2 மினிட்ஸ், அந்த 3 வந்து 2 மாற்றிட்டேன். அதில் 3 மினிட்ஸ் இருந்துச்சா, இதில் நான் 2 மினிட்ஸ் போட்டேன், இதில் 2 மீட்டர் இருந்துச்சு, இதில் 3 போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சென்டிமீட்டர் படி பார்த்தோம்னா, 15 சென்டிமீட்டர், இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, 300 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு, ரெண்டுமே சென்டிமீட்டரில் வந்துச்சு, இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சென்டிமீட்டர் வந்துருச்சு ப்ரப்போர்ஷன். இப்போ 10 செகண்ட் 2 மீட்டர் 2 மினிட்ஸ், இப்போ 10 செகண்ட், ஓகே. இதை மினிட்ஸில் இருக்கிறத நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம், என்ன வரும் நம்மளுக்கு, செகண்ட்ஸ் என்ன வரும், 120. ஸோ 1 மினிட் 1 மினிட் = 60 செகண்ட்ஸ். ஸோ 2 மினிட் = 2 டிவைட் பண்ணுங்கள், 120 செகண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு என்ன வரும், 10/120. இதை நம்ம எப்படி போடலாம், 15/300 = 10/120. இதை கேன்சல் பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன வரும், 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ இதில் 1/2, இதை வந்து 5 டேபிளால் பண்ணுங்கள், 3 5 15. ஸோ 15 பண்ணலாம், 1 15 15 2 15 30 20 வரும். ஸோ இதில் வந்து 1/20, இதில் வந்து 1/12. ஸோ த ரேஷியோஸ் ஆர் நாட் இன் ப்ரப்போர்ஷன், த ரேஷியோஸ் ஆர் நாட் இன் ப்ரப்போர்ஷன். இப்போ இதே இது நீங்கள் கவனிக்காமல், இந்த யூனிட்டை கவனிக்காமல் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 15:3 ப்ரப்போர்ஷன் 10:2 இதை தான் நம்ம போடுவோம். ஸோ 15 வந்து 3 கம்பேர் பண்ணுவோம், 10 வந்து 2 கம்பேர் பண்ணுவோம், இது ரெண்டு ப்ரப்போர்ஷனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம போடும்போது என்ன ஆகும் பாருங்கள், 15/3 = 10/2. இதை கேன்சல் பண்ணுங்கள், 3 1 3, 5 3 15, 2 1 2, 5 2 10. அப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், 5/1 = 5/1. இதே இது நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா இது வந்து என்ன ஆகும், ப்ரப்போர்ஷனில் வரும். பட் இது வந்து என்னது நம்மளுக்கு, நாட் இன் ப்ரப்போர்ஷன். ஸோ நம்ம பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் தான், இந்த யூனிட்டை வந்து நம்ம கவனிக்காமல் நம்ம அதை அப்படியே போட்டோம்னா இது வந்து ப்ரப்போர்ஷனில் வருது. யூனிட்டை கொஞ்சம் இது சென்டிமீட்டராக நம்ம சென்டிமீட்டரில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரேஷியோஸை பொறுத்தளவுக்கு அதோட யூனிட் வந்து நம்மளுக்கு சேமாக இருக்கணும். இப்போ இதே இது வெறும் நம்பர், இந்த நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த மாதிரி போட்டு நம்ம செய்திடலாம். நம்மளுக்கு இந்த இடத்துல யூனிட் வந்திருக்கிறதுனால தான் நம்ம இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போது இதிலே இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ட்ரைதீஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேஜ் நம்பர் 254 ட்ரைதீஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 1:5 1:5 & 3:15. இதை எப்படி நம்ம போடலாம், 1:5 ப்ரப்போர்ஷன் 3:15, 3:15. இதை எப்படி போடலாம், 1/5. இது வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது, 3/15. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள், 3 1 3, 5 3 15. அப்போ இது வந்து ப்ரப்போர்ஷன். ஸோ த 2 ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷன்.
அடுத்த சம் பாருங்க 2/9 18/81 ஸோ 2/9 நம்ம டைரெக்டாக நம்ம இதே போட்டுடலாம் 2/9 18/81 இப்போ இதை பாருங்க 2/9 அது அப்படியே இருக்கட்டும் நம்மளால கேன்சல் பண்ண முடியாது 2/9 இப்போ இதை என்ன பண்ணலாம்னா 9 டேபிளால் போடலாமா ஸோ 2 9s are 18 9 9s are 81 ஸோ என்ன வருது நம்மளுக்கு 2/9 ஈக்குவல் டு 2/9 ஸோ த டூ ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷன் இப்போ இதில் அடுத்த ரெண்டும் அதே தான் நம்மளுக்கு நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி பண்ணணும் 15/45 இது 5/25 அப்படி போட்டு நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இது வந்து என்ன வரும் 4/12 ஈக்குவல் டு 9/27 போட்டு பண்ணணும் இப்போ இதில் பாருங்கள் நம்மளுக்கு இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இது இந்த ரேஷியோ 10 வந்து 15 கூட கம்பேர் பண்ணாங்க இது ரெண்டுமே நம்மளுக்கு ருபீஸ் தான் ஸோ நம்மளுக்கு வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணும் இது இது வந்து நம்மளுக்கு நம்பர் தான் இது ரெண்டுமே நம்பரு இது ரெண்டுமே ருபீஸ் இதை வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே போடலாம் எப்படி 10/15 ஸோ 10/15 நம்ம போட்டலாம் இதை நம்ம என்ன பண்ணலாம் 4/6 இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ இது என்ன வரும் 2 5s are 10 3 5s are 15 2 2s are 4 3 2s are 6 2 by 3 2 by 3 ஸோ என்ன வரும் நம்மளுக்கு இது வந்து ப்ரப்போர்ஷனில் இருக்குது ஏன்னா இங்கேயும் ருபீஸ் இங்கேயும் ருபீஸ் இது ஃபஸ்ட்டோட ரேஷியோ வந்து ருபீஸில் இருக்குது செகண்டோட ரேஷியோ வந்து வெறும் நம்பரில் இருக்குது ஸோ நம்ம டேரெக்டாக போட்டு நம்ம ப்ரப்போர்ஷனாக இல்லையா அப்படின்றது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம இதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே வந்து ப்ரப்போர்ஷனோட எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எக்ஸசைஸ் 12.2 பார்க்கலாம் சேம் தான் இந்த எக்ஸாம்பிளை வச்சு தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம 12.2 எக்ஸசைஸ் பண்ணலாம் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ